Taste the Daily. மக்கா வணக்கம். ஐயா ஸ்டாலின் டெல்லியில் போய் பிரதமரை பார்த்துட்டு இனிமையான சந்திப்புன்னு பேட்டி கொடுத்துருக்கார். இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அண்ணன் செந்தில் பாலாஜியை நேரில் பார்த்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய தியாகி ரேஞ்சுக்கு ஊடக உடன்பிறப்புகள் பில்டப் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில தலைநகர் சென்னையில் 110 கிலோ போதைப் பொருள் சிக்கியிருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்க எப்போ பாரு அரசியல் பேசிக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கிறதால தமிழ்நாடு சீரழிஞ்சு போதைப் பொருட்களோட குடோன் மாதிரி மாறி கிடக்கு. சரி மக்களே, எல்லாத்தையும் விரிவான செய்திகளில் பார்ப்போம். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. ஐயா ஸ்டாலின் டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்துட்டாருயா, ரொம்ப இனிமையான சந்திப்பு, மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு ரொம்ப ஆனந்தமாக பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கச்சத்தீவு பற்றி பேசுனதும் தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாரு. உதயநிதியோட கூட்டத்தில் உடன்பிறப்பு கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்கப்பா. 200 ரூபா கொடுத்து கூட்டின கூட்டத்தில் 40,000 தொலைச்சிட்டு பாவம் உடன்பிறப்பு புலம்பிக்கிட்டு இருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கம் திமுக நிர்வாகிய மர்ம கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்கப்பா. நியாயம் கேட்டு போராடின உறவுக்காரங்களை சமாதானம் பண்றதுக்காக திமுக எம்எல்ஏ வந்தார். அவரை ஜனங்க விரட்டி அடிச்சிட்டாங்க. சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபா மதிப்புள்ள 112 கிலோ போதைப் பொருள் சிக்கியிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு கடத்துறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துடலாம். சே, என்ன இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாதுப்பா. அவங்க தான் கச்சத்தீவுன்னு சொன்னாலே தெரிச்சு ஓடுவாங்கன்னு தெரியும்ல, அவங்க கிட்ட போய் கச்சத்தீவை பற்றி கேட்குறீங்க. பாவம் ஐயா ஸ்டாலின் ஒரு நிமிஷத்தில் ஆடி போயிட்டார். நல்லா ஃப்ளோவாக பேசிக்கிட்டு இருந்தவர் ஓலர் ஆரம்பிச்சிட்டார். டெல்லியில் பிரதமரை சந்திக்க போன ஐயா ஸ்டாலின் ஒரு வழியாக பிரதமரை சந்திச்சிட்டாரு. இந்த சந்திப்பு ரொம்ப இனிமையான சந்திப்பாக இருந்துச்சான். ஐயா ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஐயா ஸ்டாலின் இது இனிமையான சந்திப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா ஃப்ளோவாக பேசிக்கிட்டு இருந்தார். நிதி கேட்ட மீனவர்கள் பிரச்சனையை எடுத்து சொன்னேன்னு பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே உங்கள் கட்சி தான் பேசிக்கிறாங்களேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. ஐயாவுக்கு பாவம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. திமுகவா? தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதே. இல்லை இல்லை, நாங்கள் எதிர்த்துருக்குறோம். தவறான செய்தி திருத்தி சொல்லாதீங்க. இல்லை, நீங்கள் தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அப்படி ஒன்று கூட தாராக இருக்கிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அது நீங்களாக பேசுறீங்கிறது விடுங்க. சரி, சட்டமன்றம் தீர்மானமாக போட்டிருக்கிறோம். அதாவது கச்சத்தீவுன்னு சொன்னாலே இந்த கூட்டம் பயப்படும்னு முன்னாடி ஒரு காலத்தில் புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. பாருங்க, அவங்க அன்னைக்கு சொன்னது இப்போ வரைக்கும் பொருத்தமாக இருக்கு. ஐயா எப்படி திணறுதாரு பாருங்க. கச்சத்தீவு பறிபோனது மட்டுமில்ல, நீட் எக்ஸாம் அறிமுகப்படுத்தினது, காவிரி பிரச்சனையில் சிக்கல் வந்தது, மீத்தேன் திட்டம்னு எல்லாமே இந்த கும்பலோட ஆட்சி காலத்தில் நடந்தது தான். அதை அப்படியே மறைச்சு கொள்கை கொலக்கட்டைன்னு வெட்டியாக மாவிடிச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அது சம்மந்தமான கேள்விகள் கேட்கும்போது உதறுது. மக்கா, இதெல்லாம் பார்த்தாவது மாநில உரிமைகளை இந்த கும்பல் ஒரு காலத்திலையும் மீட்காது, சும்மா வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அம்புட்டு தான் சொல்லுவேன். ஐயா ஸ்டாலினோட நிலைமை இப்படின்னா அண்ணன் உதயநிதியோட நிலைமை இன்னும் மோசமப்பா. கூட்டத்தில் 40,000 ரூபாய பிட்பாக்கெட் அடிச்சிருக்காங்க. அண்ணனோட பணமான்னு பயந்துடாதீங்க, அமைச்சர்கிட்ட நெருங்க முடியுமா? பாவம், கூட்டத்துக்கு வந்த உடன்பிறப்போட காசை திருடிட்டாங்க. ஏண்டா கூட்டத்துக்கு வந்தோம்னு அவர் புலம்பிக்கிட்டே போனார்.
மக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அண்ணன் உதயநிதி வந்திருக்காரு. அண்ணன் வந்தாருன்னா கூட்டத்தை காட்டணும்ல. 3 வருஷம் ஆட்சியில் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துருந்தா ஜனங்க ஆர்வமாக வந்து அண்ணனை பார்ப்பாங்க. இவங்க தான் உருப்படியாக ஒரு திட்டமும் கொடுக்கலையே. அதனால் உடன் பிறப்புகள் காசு கொடுத்து கூட்டம் கூட்டியிருக்காங்க. 200 ரூபா கட்டு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, ஒரு உடன்பிறப்பு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காக 40,000 ரூபா காசோட கூட்டத்துக்கு வந்திருக்காரு. பணத்தை பத்திரமா பாக்கெட்டில் தான் வச்சுருந்துருக்காரு. ஆனால் பாக்கெட்டை கிழிச்சு திருடர்கள் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாவம் மனுஷன் பணத்தை இழந்துட்டு புலம்பிட்டே போனார். 200 ரூபா காசு கொடுக்குற இடத்துல இப்படி அநியாயமாக 40,000 போச்சே. அண்ணன் உதயநிதியோட கூட்டத்தில் பிட் பாக்கெட் அடிக்கிற நிலமையில் நாடு இருக்குன்னு சொன்னால் இந்த ஆட்சி எப்படி நடக்குன்னு பார்த்துக்கோங்க மக்கா. யாராவது அண்ணன் வாராரு, ஐயா வாராரு, 500 தாரேன் 200 தாரேன்னு சொன்னால் உடனே கிளம்பிடாதீங்க. கூட்டத்துக்கு போகையில் கொஞ்சம் உசாராக போயிட்டு வாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் உடன்பிறப்புகளோட பணத்துக்கு மட்டுமா பாதுகாப்பு இல்லை, உசுருக்கே பாதுகாப்பு இல்லைப்பா. திண்டுக்கல் பக்கம் ஒரு உடன்பிறப்பை ஓட விட்டு சரமாரியாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு ஆளுங்கட்சிக்காரங்களே போராட்டம் பண்ணுற நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கம் இருக்கிற குன்னம்பட்டியை சேர்ந்த திமுக நிர்வாகி மாசிங்கிறவரை ஒரு மர்ம கும்பல் வளைச்சு வளைச்சு வெட்டியிருக்கு. இந்த மாசிங்கிறவருக்கு கவுண்டம்பட்டி பக்கம் தோட்டம் இருக்குதான். அங்கே போயிட்டு வரும்போது வழி மறித்து வெட்டியிருக்காங்க. இதில் அவரோட கை துண்டாகி போய் சம்பவ இடத்துலையே இறந்து போயிட்டார். இந்த தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துல உறவுக்காரங்களும் உடன்பிறப்புகளும் ஒன்று கூடுனதால் பரபரப்பாயிட்டு முதல்ல சடலத்தை எடுக்கவே கூடாது, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே தீரணும்னு போராட்டம் பண்ணாங்க. பிறகு திண்டுக்கல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு வேடசந்தூர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ காந்திராஜன் சமாதானம் பேச வந்திருக்காரு. சமாதானம் பண்ண வந்த எம்எல்ஏவையே திமுக உடன்பிறப்புகள் விரட்டி அடிச்சிட்டாங்க. பாருங்கப்பா, ஆளுங்கட்சிக்காரங்களுக்கே காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் போராட்டம் பண்ணுற நிலைமையில் இருக்குது. கன்னியாகுமரி பக்கம் காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்பட்டதில் ஆரம்பித்து தொடர்ந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் கொலை செய்யப்படுதாங்க. நாட்டில் நாளுக்கு நாள் கொலை அதிகமாயிட்டே போகுது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு பேசிக்கிட்டு இருந்த ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சரி, இவ்வளவு கொலை நடக்கே இதுக்கெல்லாம் காரணம் என்ன, வேற என்ன, எல்லாம் இந்த போதைப்பொருள் புழக்கத்தால் வர்ற வினைதான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபா மதிப்புள்ள சூடோ எபிட்ரின்கிற போதைப்பொருள் சிக்கியிருக்கான். சென்னை துறைமுகத்தில் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் நடத்தின சோதனையில் 110 கோடி ரூபா மதிப்புள்ள 112 கிலோ சூடோ எபிட்டரிங்கிற போதைப்பொருள் சிக்கியிருக்கு. இதை ஆஸ்திரேலியாவுக்கு கடத்துறதுக்காக 37 பாக்கெட்டுகளில் அடைச்சி அதை மறைச்சி வச்சு கடத்தியிருக்காங்க. அது சோதனையில் சிக்கிருச்சு. இந்த கடத்தல் தொடர்பாக அபுதாகிர் அகமது பாட்சான்னு 2 பேர் கைதாயிருக்காங்க. இந்த சூடோ எபிட்ரின்னு சொன்னதும் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் நினைவுக்கு வந்திருப்பார். அவரும் இதே பொருளை கடத்தினாருன்னு சொல்லித்தான் கைதானார். இப்போ சென்னையில் மறுபடியும் அதே பொருளோட நடமாட்டம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காவல்துறை என்னதான் செய்கிறாங்களோ தெரியல. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாயிட்டியா. இதுக்கெல்லாம் சீக்கிரம் விடிவு காலம் பிறக்கணும், இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் மோசமாயிரும். போதைப்பொருள் புழக்கம் அதிகமானதால சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, மாணவர்கள் தப்பான வழியில் போகிறாங்க. விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போட்டுட்டு ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாமே சீரழிகிறத கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வர்ற காலத்தில் இதுக்கெல்லாம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.